என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டாமி? ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத கேளு, நான் சொல்கிறத கேட்கு. எனக்கு ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். தொட்டியில் போட்டு வளர்க்க பிடிக்கும், பிளேட்டில் வச்சு சாப்பிடவும் பிடிக்கும், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்குண்டு அதை கூட எல்லாம் நான் போய் படுத்து தூங்கிட்டு இருக்க முடியாது. ஓகே, நான் டேரெக்டாக விசித்துக்கு வரேன். உன்னோட இட்டாலியன் பிரதர்ஸ் எல்லாம் இங்கே வரப்போறானுங்க. வந்து என்ன அவனுக்கு காலுக்கு ஷூ மாதிரி மாட்டிக்க போகிறானுங்க. வாய மூடுக்கன், அமைதியாக உட்காரு. லான்ஸ், இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு? நார்த்தில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா டாமி? அவனுங்களோட ஆளுகளை கூட நீ சுட்டு தள்ளினியே, அதனால அவனுக்கு ரொம்பவே கோபமாக இருக்கானுங்க. இன்றைக்கி பிஸ்னஸ்க்காக அவனுக்கு இங்கே வரப்போகிறானுங்க. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு இங்கே வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால காய்ஸ், இதில் எந்த ஒரு சந்தேகமும் அவனுக்கு வராமல் இன்றைக்கே முடிச்சாகணும். ஏன்னா இது என்னோட பிளான், புரியுதா? கென், நீ குடுகுடு ஓடி போய் ப்ரீஃப் கேஸ் நிறையா பணத்தை ரெடி பண்ணு. லான்ஸ், நீ அவனுங்களை இங்கே கூப்பிட்டு வா. டாமி, உன்னோட பழைய நண்பனை கட்டிப்பிடிக்க கூட மாட்டியா? உன்னோட வலையிலேருந்து நான் தப்பிக்கிறதுக்கு 15 வருஷம் ஆச்சு. என்னோட ஃபேமிலி மேலே நான் பாசம் வச்சுருக்கேன். டாமிக்கு எப்போவுமே கோவம் தான், இருந்தாலும் நீ இதெல்லாம் ஈஸியாக சமாளித்து வந்துட்டல. இந்த பெட்டியில் நீ கேட்ட பணம் இருக்குது. எவ்வளோ இருக்குது? 10, 11. இந்த பணம்லாம் எப்படி டாமி உனக்கு கிடச்சி? நீ என்ன வேலைக்கு போயா சம்பாதிக்கிற சொல்லு பார்ப்போம். ஒருத்தனை கொல்ல சொல்லி இங்கே என்ன அனுப்பினேன், ஒருத்தனை. அதுவும் நான் வர விஷயம் கூட அவனுக்கு இங்கே தெரிஞ்சிருக்கு. டாமி என்ன பாரு டாமி, அது எதிர்பாராமல் நடந்த ஒரு விஷயந்தான். யாரோ உன்னை நம்ப வச்சுருக்காங்க. என்னோடய பணத்தை எடுத்துகிட்டு இங்கிருந்து கிளம்பு. உனக்கு ஒன்று தெரியுமா டாமி, என்னால் என்ன முடியுமோ அதை நான் உனக்கு பண்ணியிருக்கேன், நம்பு. நான் உன்னோட நண்பன் டாமி, நீ இதை புரிஞ்சுக்கணும்னு நான் நம்புகிறேன். பிஸ்னஸுக்கு எது நல்லதுன்னு யோசி. நான் உன்னை நம்புகிறேன் டாமி, ஆனால் நீ என்னை ஏமாத்துற. உங்களுக்குள்ளேயும் ஒரு கருப்பாடு இருக்கு டாமி, ஆனால் அது உனக்கு தெரில. ஆனால் எங்களை மாதிரி ஆள்களுக்கு பிஸ்னஸ் எப்படி பண்ணணும்னு தெரியும். நான் சொல்கிறது கரெக்டு தானே லேண்ட்ஸ்? என்னை மன்னிச்சிருட்டாமி, இதுதான் வாய்ஸ் சிட்டி, இதுதான் பிஸ்னஸ். நீ எங்களை எல்லாம் வித்துட்ட. இல்லை டாமி, நான் வித்தது உங்களை இல்லை, உன்னை. உண்மையான பணம் எல்லாம் உள்ளே சேஃபாக இருக்குது. உன்னோட பெரிய பிளான் என்னாச்சுன்னு பார்த்தியா டாமி? நான் இந்த கள்ளநோட்டெல்லாம் எடுத்துகிட்டு போவேனானு நினச்சேன். நீ பண்ணதுக்கெல்லாம் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இங்கேருந்து ஓடி போயிரு. இல்லை, உன்னை கொல்றதுக்கு முன்னாடி உன்னோட மூஞ்சியில் பயத்தை பார்க்கணும். சரி, லேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுவோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ ஓகே, ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எல்லாம் சுட்டு தருவோம். ஸோ வரானுங்க வரானுங்க. ஸோ இவனை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வந்திருக்கானுங்கன்னு தெரியல. ஓ ஷிட், ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துருந்தா சைட்ல இருந்து வரா பாருங்க. ஓ ஷிட், முடிஞ்சனா மேலே வரான். ஸோ ஒரு பதிலாக ஒவ்வொரு சைட்லேருந்து வரானுங்க. செத்துருவனும் ஸோ ஒரு பதிலாக ரொம்ப வந்து வரானுது. சரி, ஓ ஷிட், நான் எங்கே பார்க்கறதுனே தெரிலங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்க எவ்வளோ பேர் வரானுங்கன்ட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4 பேர் வரானுங்க. சரி, மேலேருந்து இது வந்துட போகிறாரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வரானுங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐயோ பாவம், டாமியை பாதுகாக்க யாருமே இல்லையா? லான்ஸ், நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட. என்னோட முதுகுலையே குத்திட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். முடிஞ்சா நீ உன்னை காப்பாற்றிக்க. ஓ ஷிட், ஒரு டாமி முதல்ல இப்போ நான் முதல்ல முடிச்சுக்கிட்டேன். ஓ, மேலே பா அப்படின்னா அவன் வந்துடுவானா? டக்கு டக்குன்னு முடிக்கிறேங்க அப்படின்னா. ஸோ வேறு வழி இல்லை. ஓ ஷிட், ஓ ஷிட், எவ்வளோ பேராக வரீங்க? முடியல. ஓ ஷிட், இங்கே வந்துட்டானா? சூப்பர். ஓ ஷிட், முடிக்க முடியாது போல இருக்கு. ஸோ எவ்வளோ பேர் வராங்க? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸை கொள்ள சொல்கிறாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிடலாம். ஓ ஷிட், ஆட்டோயம் வேறு திடீர்னு ஒக்காதான் போயிடுது. ஸோ பா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இவனை முதல்ல கில் பண்ணி விடுவான். ஓடிட்டான் ஓடிட்டான். ஸோ ஓகே, ஹெல்த்து சீட்டு போட்டுருவோம். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்து மட்டும் யூஸ் பண்ணி தான் நம்ம. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் ரொம்பவே கஷ்டம். ஸோ அதுக்காக தான் ப்ரீசியஸ் ப்ரொடெக்ஷன். ஐயோ எவ்வளோ ப்ரீசிஎஸ் ப்ரொடெக்ஷன்.
ஸோ நட்டா டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேறு வழி இல்லை. ஸோ நட்டா டூல்ஸ், ஸோ கன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும். ஸோ இப்போ புல்லட் தீந்துடும். ஸோ அதுக்காக தான் இங்கே வாடா, நீ ஒரு நம்பிக்கை துரோகிடா நாயே. நாளைக்கு காலையில் நீ பேப்பரில் வருவ டாமி, பேப்பரில் வருவ. இதுதான் லேண்ட்ஸ் ஃபேன்ஸோட கடைசி ஆட்டமாக இருக்க போகுது. பின்னாடி நான் டான்ஸ் ஆடுறதா ஸ்கூல் போகும்போதே நிறுத்திட்டேன். சே, பின்னாடி இருந்து இவன் எப்போ வந்தானே தெரியலையே. அடியோ, இவன் மறுபடியும் போயிட்டான் ஓடுற ஊரா. ஸோ வா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓ சரி வந்துட்டான் அப்பாடா, எவ்வளோ நூல் கேப்பில் முடிச்சிருக்கான்னு பாருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ட்ரீம், ஓ சாரி, ஓ என்ன வரல. ஸோ எஸ் இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஃப் கொடுத்துருச்சு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இதை முடிக்கவே முடியல. ஏன் கேஸ் எவ்வளோ வச்சிருக்கானா பின்னாடி? இது தப்பான வழியை சூஸ் பண்ணிட்ட லேண்ட்ஸ். ஸோ எவ்வளோ இது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு ஆனால். ஸோ ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சீப் ப்ரீசியஸ் ப்ரொடக்ஷன் ப்ரீசியஸ் ப்ரொடக்ஷன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கன்று ஒன்று யூஸ் பண்ணலாமா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 புல்லட் கன்று யூஸ் பண்ணலாமா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த கன்று வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு எதுவும் யூஸே பண்ணல. ஸோ அதுக்காக தான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இதான் கியர் காம்பல். ஓ சரி, இதில் ஆட்டோ ஏம் இருக்கு இல்லையா? சூப்பர். ஸோ ஆட்டோ ஏம் வேறு இல்லையா இதில்? ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். ஸோ வேறு வழி இல்லை. வந்துட்டானுங்க மூணு பேர். நீ என்னோட வாழ்க்கையிலேருந்து 15 வருஷத்தை எடுத்துக்கிட்ட சனி, அதுக்கு நீ இப்போ பே பண்ணியே ஆகணும். அதுக்கெல்லாம் உன்னால் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நான் உன்னை வாங்கிட்டேன் டாமி. அந்த 15 வருஷமும் நீ எனக்காக ஸ்பெண்ட் பண்ண. பாய்ஸ், அவனுக்கு அதெல்லாம் புரியாது, அவனை புரியுங்க. ஐயோ ஐயோ, என்னதுடா இது, உன் கண்ணே எல்லாம். அவ்வளோதான் முடிச்சு. ஓ அப்பாடா, டாமி, ஓ மை காட், டாமி என்னாச்சு? பார்த்தா எப்படி இருக்கு? உன்னோட ஷர்ட்டெல்லாம் பார்க்கறதுக்கு மழை பெஞ்ச மாதிரி ரத்தமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாமி, அந்த ஷர்ட் ரொம்பவுமே அழகானது. என்ன ஆச்சுன்னு சொல்லு டாமி. அவங்க கூட பிஸ்னஸ் பண்ண சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னேன், அதனால இப்படி ஆயிடுச்சு. டாமி, எனக்கு இருந்தால் பிடிக்காம இருந்துச்சுன்னா டிசர்ட்ரீட் பண்ணுவேன், ஆனால் நான் விவரமாக லெட்டரில் எழுதி அதை மெயில் பாக்ஸில் போட்டுருவேன். ஏன்னா வேர்ல்டு வார் 3 என்னால் வந்துடக்கூடாது பாரு, அதுக்காக தான். உனக்கு தெரியுமா, அப்படி இல்லை அப்படின்னா நான் சுற்றி வளர்த்து சொல்லிடுவேன். அந்த முட்டாள் துரோகி லேண்ட்ஸ். டாமி, நான் அவன மாதிரி இல்லை. ஓகே, லேண்ட்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவன் ஒரு சுயநலவாதி தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு வேஸ்ட் ஃபெலோ. அவனை நீ சுட்டதில் எனக்கு ரொம்பவுமே சந்தோஷம் டாமி. இனி நார்த்து சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் நம்மளுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நார்த்தில் நீ அவனுமே கிடையாது. நார்த்துக்கும் சேர்த்து சவுத்து தான் இனி எல்லாமே. அப்படின்னா டாமி தான் எல்லாமே வா. அப்படின்னா நீ என்ன நினச்ச? நீ தான் எல்லாமே வான்னு கேட்டான் டாமி. இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா நீ தான் எல்லாமே டாமி. ஓ டாமி, உனக்கு தெரியுமா கேன், இந்த ஆரம்பம் நம்மளோட பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்க போகுது. அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இணைய போகிறோம். எல்லா திருட்டுக்கு பின்னாடியும் நம்ம தான் இருக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டிலேயே பெரிய குற்றவாளியாகவும் ட்ரக் டீலராகவும் நானாக தான் இருப்பேன். எனக்கு தெரியும் டாமி. ஏய், இங்கே பார்த்தியா இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த கேமை தமிழில் விளாண்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஸோ சேனல் பேர் என்ன அப்படின்ட்டு இந்த கேம் விஷயம் தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் மறுபடியுமே சொல்கிறேன். ஸோ என்னோட சேனல் பேர் வந்து பார்த்திங்கன்னா A to Z கிரியேட்டர்ஸ் ஆன் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த சேனலை வந்து பார்த்திங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ஸோ இது மாதிரி நிறைய தமிழ் கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் பேசி வச்சது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமை இந்த கேமை க்ரியேட் பண்ணுறப்ப அந்த ஒரு சேனல் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ நான் நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஃபார் தமிழ். ஸோ நீங்கள் கேம் ப்ளே வீடியோஸ் வேணும் அப்படின்னா ஸோ இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ ஓகே. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஃபுல்லாகவே முடிஞ்சு. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி நம்புகிறேன். ஸோ தமிழ் ரீமேக்கு. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேம் வந்து தமிழில் வைக்கிறதுல நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ ரேட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் கூடிய சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் சூஸ் பண்ணல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வேணும் அப்படின்னா நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷன், அதுக்கடுத்து பிசி வெர்ஷன், அதுக்கடுத்து டெஃபினிட்டி எடிஷன். ஸோ இது மூணுத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ரீமேக்கு வெர்ஷன் இருக்குது. ஸோ வேணுங்கிற இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ கேம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்க அப்படின்னா. ஸோ கேம் ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் லைக் சார் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ.
change your